வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் ஆஸ் வெல் அஸ் டெய்லி ராசி பலன் மட்டும் இல்லாமல் டெய்லி ராசி பலன் சொல்லிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில ஒரு டைட்டில்ஸ், அதாவது முக்கியமான டிரான்சிட்ஸ்க்கு தேவையான சில முக்கியமான டைட்டில்ஸ், கமெண்ட்ஸ் நிறைய படிக்கிறோம். அதில் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் ஒரு குவெஸ்டனாக எடுத்து அதுக்கு ஒரு டைட்டிலில் உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். ஹாரோஸ்கோப் தேவைப்படுறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில், இல்லைனா கூகுளில் போனீங்கன்னா மொபைல் ஆப்பாகவும் இருக்குது, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி 2023, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த ஏழரை சனி முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் அது. முதல் சுற்றுனா என்ன, இரண்டாவதுனா என்ன, மூன்றாவதுனா என்ன, இல்லை நான்காவதுன்னு வச்சுப்போமே. இப்போது நீங்கள் ஜனனம் எடுக்கிற ராசி இருக்கும், உங்கள் வயது வந்து 20 வச்சுப்போம், 20 நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் ராசி உதாரணத்துக்கு மகர ராசின்னு வச்சுப்போம். அப்போது ஏழரை சனி இப்போ நடந்துகிட்ருக்கு, இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு தான். அதாவது சனி வந்து 30 ஒன்ஸ் தான் ஒரு ராசியை திரும்ப ரீச் பண்ணுறாரு. இப்போ உதாரணத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசி இருக்குது. சனியுடைய டிரான்சிட் வந்து எவ்ரி 2.5 ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியாக கடந்து கடந்து போயிடுவார். எக்ஸாக்டாக நீங்கள் உடனே கேட்பீங்க 2.5 எக்ஸாக்டாக நடக்கும், எக்ஸாக்டாக கிடையாது. ஏன்னா வக்ர காலம் இருக்குது, முன்பின் இருக்குது, அட்வான்ஸ் டிரான்சிட் இருக்குது, அதிசார பயிற்சின்னு சொல்கிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை வந்து சனி ரூல் பண்ணிட்டாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசி அப்படிங்கிற ராசியை சனி ரூல் பண்ணிட்டாருன்னா திரும்ப 30 அப்புறம் தான் வருவார். ஏன்னா 2.5 இன்டூ 12, 12 ராசி மண்டலம் இருக்குது, 2.5 ஒரு முறை தான் ஒரு ராசியை கிடக்கிறார். ஸோ 2.5 இன்டூ 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 30. ஸோ இப்போது 20 உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏழரை சனி நடக்கிற ராசிகள் எடுத்துப்போம், மகரம் கும்பம் மீனம், வயசு 20, இது ஃபஸ்ட் ரவுண்டாக செகண்ட் ரவுண்டாக நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஒருவேளை 28 அப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், 28 செகண்ட் ரவுண்டாக இருக்கலாம். ஏன் இருக்கலாம் நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கும்பராசி, உங்களுக்கு வயசு 28, இப்போ நெக்ஸ்ட் இயர் 2023 ஏழரை சனி வரப்போகுது. பர்த் சார்ட்டில் ஒரு வேளை ஜனனம் எடுக்கும் போது சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, கும்பத்தில் சந்திரன் போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே சனி இருந்திருந்தால், ஒரு வேளை மகரம்லேயோ மீனம்லேயோ இல்லை கும்பம்லேயோ சனி இருந்திருந்தால், நீங்கள் ஜனனத்திலேயே ஏழரை சனி அனுபவிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இது செகண்ட் ரவுண்ட்னு அர்த்தம். இது நீங்கள் பர்த் சார்ட்டை பார்த்தா தான் புரியும், அந்த கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இரண்டாவது சுற்று அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மூன்றாவது சுற்று அப்படிங்கிறது இரண்டாவதுக்கு என்னென்னா, மேக்ஸிமம் 30 60 35 அப்படின்னு வருது. 35 உங்களுக்கு சனி வராருன்னா 100% செகண்ட் ரவுண்ட். 40 சனி வருது ஏழரை சனியில் இருக்கிறீங்கன்னா 100% செகண்ட் ரவுண்ட். 45 50 100% செகண்ட் ரவுண்ட் தான். இந்த பார்டர் ஏஜ்னு சொல்கிறோம், அதாவது 30-60 28-30 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது ஃபஸ்ட் ரவுண்டாக செகண்ட் ரவுண்டாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். அதே மாதிரி 58-60 இது தேர்ட் ரவுண்டாக இல்லை செகண்ட் ரவுண்டாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும். ஒருவேளை 63 ஏழரை சனி வருது அப்படின்னா அது தேர்ட் ரவுண்டு. 65-67-70-75 தேர்ட் ரவுண்ட் தான், மூணாவது சுற்றுன்னு அர்த்தம். ஒரு கிளாரிட்டிக்காக சொல்கிறேன், அது மூணாவது சுற்றாகவும் இருக்கலாம் நாலாவதாகவும் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிரேக்கப் கொடுத்தேன். 28 சில பேருக்கு இரண்டாவது சுற்றாக வந்துருச்சுன்னா செகண்ட் ரவுண்டாக வந்து பர்த் சார்ட்டை வச்சு தான் கேல்குலேஷன். இதில் எல்லாருக்கும் என்ன கேள்வினா, முதல் சுற்று என்ன பண்ணோம், ரெண்டாவது செகண்ட் ரவுண்டு வர ஏழரை சனி என்ன பண்ணும், தேர்ட் ரவுண்டு வர ஏழரை சனி என்ன பண்ணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து மங்கு சனி, ஒரு ஆளை மந்தப்படுத்தும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் சனி இருக்குதுன்னு சொன்னோம்னா ஒரு ஆளை மந்தப்படுத்தும், புத்தியை குறைக்கும், தப்பான முடிவு எடுக்க வைக்கும். ஏன் சனி பண்ணுது, சனிக்கு என்ன ஏதாவது ஓர வஞ்சனையா, இதுக்கு லாஜிக் இருக்குது. ஒரு மனிதன் மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவன் லைஃப்பில் நிறைய கற்றுக்க முடியும். ஒன் கேன் லேர்ன் ஒன்லி த்ரூ மிஸ்டேக்ஸ். தவறுகளே செய்யாதனால வாழ்க்கையில் எந்த படிப்பையும் கற்றுக்க முடியாது. சில பேர் அனுபவித்து கற்றுக்குவான், சில பேர் பார்த்து கற்றுப்பாங்க, சில பேர் மற்றவங்களை சொல்கிறத கேள்விப்பட்டு கேட்டு கற்றுப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம். ஸோ ஏழரை சனியுடைய ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 30 நீங்கள் குறைஞ்சபட்சம் 28 அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மந்தமாக தவறான முடிவுகள் எடுத்து யாரையாவது கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்து போகிறது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த மாதிரி ஏழரை சனி வரும்போது என்ன பலன் நடக்குதுன்னா, காதல் தோல்வி, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, லக்கு ஃபேவராக இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் வருது, பேரண்ட்ஸ் கிட்ட ஒத்துப்போல, கருத்து வேறுபாடு, கருத்து மோதல்கள், வருத்தங்கள் இழப்புகள். சில பேர் ரொம்ப சின்ன வயசில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இழப்புகள். அப்போ எந்த ராசிக்காரங்களாம் இந்த முதல் சுற்றில் இப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி, இந்த மூன்று ராசிகள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறாங்க. வயது 28
ஃபஸ்ட் ரவுண்டு அப்படி தான் சனியாக இருக்குது அப்படின்னா அவங்க தான் கவனமாக இருக்கணும். 10 வயசாக இருக்கலாம், 4 வயசாக இருக்கலாம், 15 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம். ஸோ 7ரை சனியில் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்கள் தான். அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ள 7ரை சனி இவங்களுக்கு மந்தப்படுத்தும், தவறான முடிவு எடுக்க வைக்கும், குழப்பங்கள் நிறைய வரும், தெளிவான புத்தி இருக்காது, எதை படிக்கிறதுன்னு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான்னு கேட்பாங்க, நண்பரோட பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் சரியாக அமையாது, கண்முடித்தனமாக எல்லாரையும் நம்புவாங்க, பேரண்ட்ஸை இந்த சமயத்தில் எதிர்ப்பாங்க. இதெல்லாம் தான் 7ரை சனி முதல் சுற்றில் பண்ணக்கூடிய பலன்கள். விபத்து, நோய்கள், அவசர புத்தி, ஏன்னா அனுபவம் வாழ்க்கையில் வேணுன்றதால் சனி பகவான் என்ன பண்ணுவார், தப்பு தப்பாக பண்ண வைப்பார். தப்பு தப்பாக பண்ணாலும் கூட அவங்களுக்கு அது தப்புனே தெரியாது. இந்த வீடியோ தயவு செஞ்சு போட்டு காமிங்க. ஸோ 7ரை சனி வரும்போது எப்படிலாம் நீங்கள் தவறாக முடிவு எடுக்க வைக்கின்றதை அந்த கிரகம் செய்யுதுன்றதை பொறுத்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்டு 7ரை சனி 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே தோராயமாக நான் சொல்கிறேன், அக்யூரேட்டாக சொல்லலை, ஏன்னா அது பார்டரில் பொறுத்து. இப்போ ஒரு 35 வயசு ஒருத்தருக்கு 7ரை சனி வருது, இல்லை 40 வயசில் ஒருத்தருக்கு வருது, இதுக்கு பேர் பொங்கு சனி. இது என்ன பண்ணுது, நல்லது செய்யுமா கெட்டதா? கெட்டதே செய்யாத கிரகம் சனி கிடையாது. ஆனால் பொங்கு சனி என்ன பண்ணுன்னா ஒரு மனிதனுடைய ஆர்வத்தை தூண்டும், அவனுடைய வேகத்தை அதிகரிக்கும், அவனுடைய ஆர்வத்தை தூண்டும், வேகத்தை அதிகரிக்கும், சம்பாதிக்கிற ஆர்வம் இன்னும் அதிகமாகும், அலைச்சல் அதிகரிக்கும். இப்போது ஒரு 10 வருஷம் ஒருத்தர் லைஃப்பில் கரியரில் சூப்பராக வந்துட்டாருங்க, செம்மையாக பண்ணிட்டார், வேறு லெவலில் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா எப்படி அச்சீவ் பண்ணுவார், வீட்லேயே உட்காந்து அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அச்சீவ்மெண்ட் எப்படி வருது, ஹார்ட் ஒர்க். 24 மணி நேரம் வேலை செய்கிறான்ப்பா, 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் ஒர்க் பயங்கரமாக வருது, குவியுது, ஜாப் குவியுது, பயங்கர சின்சியராக டெடிக்கேஷனாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் கையில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து வளர்ச்சி பாதையில் இந்த சனி கொண்டு போகிறார். சனி வந்து அலைச்சலை கொடுக்குறார், மன உளைச்சலை கொடுக்குறார், ஒர்க் ப்ரெஷரை கொடுக்குறார், ஒர்க் லோடை கொடுக்குறார். ஆனால் அதுதானே பெனிஃபிட், சனினாலே உழைப்பு. ஸோ சனி செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு பொங்கு சனி என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தர் எப்படி வீடு வாங்க முடியும், ஒருத்தர் எப்படி வாகனம் வாங்க முடியும், ஒருத்தர் எப்படி பணக்காரனாக முடியும், எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், யூ ஹேவ் டு ஒர்க், யூ ஹேவ் டு டூ பிஸ்னஸ், வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், அலையணும், திரியணும், ஓடணும், அதெல்லாம் சனி தான் கூட. அதுக்கு பேர் தான் பொங்கு சனி, பொங்கி எழுறாங்க, போதும் அமைதியாக இருந்தது போதும், பொங்கி எழுவோம், எதிர்த்து ஓடுவோம், ஓடி ஓடி உழைப்போம், உழைச்சி சம்பாதிப்போம், இதான் நம்ம காலம், இதான் நம்ம டைம். இந்த 40லேருந்து 50 தான் நம்ம டைம், இந்த 30லேருந்து 40 தான் நம்ம டைம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா காலமும் ரொம்ப பொன்காலமாக இருக்காது, ஒரு சில ஏஜ் வரைக்கும் தான். அப்போ இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் அவங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க தெரியுமா, பிஸியாக இருப்பாங்க, பிஸி, ஃபோன் கூட எடுக்க முடியாது, வீட்டு ஆளுங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலியை பார்க்க முடியல, குழந்தைங்களை பார்க்க முடியல, ஏன்னா சம்பாதிக்கணும், வேலை, தொழில், கரியர் இப்போ தான் செட் ஆகிருக்கு, ஓடுறேன், ஒர்க் ப்ரெஷர், இதுதான் பொங்கு சனி. ஸோ பொங்கு சனியும் டென்ஷனை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, ஒரு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஆனால் லாபத்தையும் சேர்த்து கொடுக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், லாபத்தையும் சேர்த்து கொடுக்குறது தான் பொங்கு சனி. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக வரக்கூடிய 3வது சுற்று 4வது சுற்று ஒன்று இருக்குது. இப்போ 3வது சுற்று அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இது என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்குது, மனிதன் வந்து சின்ன குழந்தையாக பிறந்து நிறைய தவறுகளை செஞ்சு மிஸ்டேக்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சனி ஒரு ரவுண்டு வராரு. செகண்ட் ரவுண்டில் ஆல்ரெடி லேர்ன்ட்டு நல்லா நான் கற்றுக்கிட்டேன், வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டேன், இப்போ எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் பயன்படுத்தி முன்னேறேன், உழைத்து முன்னேறேன், பிஸியாக இருக்கேன், அது செகண்ட் ரவுண்டு. 3வது ரவுண்டு வளர்ந்தாச்சு, இளமை காலத்தை அனுபவிச்சாச்சு, மத்திய வயசில் சம்பாதிச்சாச்சு, குடும்பத்தை பார்த்தாச்சு, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, எல்லாரையும் காப்பாற்றியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், வயசாகிடுச்சு. வயசான பிறகு 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தாட்சி. 60 வயசுக்கு மேலே பெரும்பாலும் யாருக்கும் வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா எவ்வளோ தான் உழைக்க முடியும் ஃபேமிலிக்காக, இன்னும் எவ்வளோ தான் உழைக்க முடியும், 20லேருந்து 60, இதுவே 40 வருஷம். இப்போ 60+ உள்ளவங்களுக்கு இந்த 7ரை சனி வரும்போது உடல் சோர்வு, உடல் உபாதை, போதோ பண்ண தொழில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், குவிட் பண்ணிடலாம், ரிட்டையர்ட் ஆகிடலாம், இல்லைனா பண்ணுற பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம், விற்றுடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரல, அதாவது போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே அலைய முடியல, இதுக்கு மேலே உழைக்க முடியல, டயர்டாக இருக்கேன், நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் இன்னும் நிறைய வேலை செஞ்சிட்டேன், குடும்பத்தெல்லாம் காப்பாற்றியாச்சு, இனிமேல் கமிட்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, டிபெண்டன்ஸ் கிடையாது, போதும், இனஃப் அப்படின்னு நினைக்கிறது தான் 3rd ரவுண்ட். அது உடல் சோர்வு, மனசோர்வு, வாழ்க்கையுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்காக சோர்வடைந்து ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு காலம் அப்படின்னு தான் 3rd ரவுண்ட். நீ அதாவது கடவுளே என்ன பண்ணுற, நீ போதும் கம்முன்னு உட்காரு அப்படின்னு சொல்கிறது தான் 3rd ரவுண்ட் ஆஃப் 7ரை சனி. இதில் 4th ரவுண்டு ஒன்று இருக்குது, 90+ சில பேருக்கு இந்த 60-90 ஃபோர்த் ரவுண்டு வந்துடும், ஏன்னா அங்கே நான் சொன்ன மாதிரி பை பர்த்லேயே வந்து 7ரை சனி இருக்கிறவங்களுக்கு 60-90 4th ரவுண்டு. இந்த 4th ரவுண்டு தான் வந்து மாரக சனின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா, கண்டக சனி அப்புறம் மாரக சனி. மாரக சனி அது மரணம்,
இந்த வாழ்க்கையே உனக்கு போதும், இதுக்கு மேலே நீ எதுக்கு வாழணும் அப்படிங்கிறத இறைவனே அது அது கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 30, 60, 90, 120 அதான் கால்குலேஷன். சில பேருக்கு அது பர்த்லேயே இந்த ஏழரசனில் பிறக்கிறதுனால 60, 65 வந்துடும், அது மாரக சரின்னு சொல்லப்படும். இவ்வளோதான். ஸோ ஏழரசனுடைய பாகங்களை பிரிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த 4வது ரவுண்டே தெரியாது. ஸோ முதல் சுற்று அப்படிங்கிறது ஒருத்தரை மந்தப்படுத்துது, தவறான முடிவில் எடுக்க வைக்குது, தவறான சிந்தனைகளை கொடுக்குது, அதில் ஞானத்தை கொடுக்குது, கற்றுக்க வைக்குது, லைஃபை வாழ்க்கை பாடத்தை கற்றுக்க வைக்கிறதா முதல் சுற்று சனி. 2வது சுற்று பொங்கு சனி, வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி ஓடுறாங்க. 3வது சுற்று போதும், நம்ம இதோடு நிறுத்திக்குவோம், நம்ம பண்ணது வரைக்கும் போதும், இதோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்கிறது 3வது சுற்று. 4வது சுற்று சனி, இதோட இந்த வாழ்க்கையே போதும், இறுதி காலம் போதும், மோட்சத்தை நோக்கி போகும்ன்ற பயணம் தான் 4வது சுற்று. இதுதான் ஏழரசனுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.